கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரபலமாய் விளங்கும் ஸ்காட்லாண்ட் யார்ட் போலீஸிலே போலிகளை கண்டறியும் பிரிவிலே ஒருவர் வேலை செய்தார். கள்ள நோட்டுகள், கள்ள பதிவு பத்திரங்கள், கள்ளத்தனமாக தயாரிக்கப்படும் அனுமதி ஆணைகள், பாஸ்போர்ட்டுகள், எலக்ட்ரானிக் ஜாமான்கள், இப்படி எல்லாவற்றிலும் போலியானவைகள், போர்ஜரி டாக்குமெண்ட்ஸ், இவை எல்லாவற்றையும் கண்டுபிடிக்கும் பொறுப்பிலே அவர் இருந்தார். அவர் அதிலே மிகப்பெரிய சாதனைகளும் செய்து அநேக நுணுக்கமான போலிகளை கண்டுபிடித்து பெயர் பெற்றவராக விளங்கினார். அப்பொழுது ஒரு பத்திரிகை நிருபர் அவரிடத்திலே, நீங்கள் எப்படி போலிகளை நினைவிலே வைத்துக் கொள்கிறீர்கள்? எத்தனையோ வகை கள்ள நோட்டுகள் வரும், பதிவு பத்திரங்கள் வரும், லைசன்ஸுகள் வரும், இவை எல்லாவற்றையும் எப்படி நீங்கள் நினைவில் வைத்து சரியாக கண்டுபிடிக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் போலியான எதையுமே நினைவில் வைத்துக் கொள்வதில்லை, சரியானதை நினைவிலே வைத்துக் கொள்வேன். ஒரு ரூபாய் நோட்டு இருந்தால் அதில் சரியான நோட்டு எது என்பதை மனதிலே ஆழமாய் படம் பிடித்துக் கொள்வேன். ஒரு லைசன்ஸ் என்றால் அது எப்படி இருக்க வேண்டும், அது எல்லாவற்றையும் நான் நன்றாக மனதிலே பதித்து வைத்துக் கொள்வேன். சரியானதை மனதிலே பதித்து வைத்துக் கொள்ளும் போது தவறானது எது என்பதை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். சரியானதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் அது தவறானது, போலியானது. அப்படியானால் சரியானது எது? அதுதான் செல்லுபடியாகும். அதிலிருந்து வேறுபடுவது எல்லாம் தவறானதாகும். மனிதன் வாழ வேண்டிய வழியை தேவனுடைய வசனம் நமக்கு கற்பித்திருக்கிறது. அந்த வசனத்திலிருந்து முரண்படுகிற, அதிலே சொல்லப்பட்டவர்களுக்கு வித்தியாசமாய் காணப்படுகிற எல்லாமே தவறானது. அப்படியானால் நாம் நீதிமானா இருக்கிறோமா இல்லையா என்பதை தீர்மானிப்பது எது? கர்த்தருடைய வசனம்தான். அந்த வசனம் நாம் வாழ வேண்டிய வழியை நமக்கு போதிக்கிறது. இச்சையானது பாவம் என்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார். அப்படி என்றால் நியாயப்பிரமாணம் அது தேவனுடையது. அதுதான் மனுஷன் நேராக இருக்கிறானா கோணலாக இருக்கிறானா என்பதை தீர்மானிக்கின்ற ஒன்று. அதனோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் சரியாக நடந்து கொள்கிறோமா என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். தேவகுமார் இந்த பூமியிலே வாழும்போது அவர் தன்னை மாதிரியாக வைத்தார். நான் செய்தபடி நீங்களும் செய்யும்படிக்கு உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொல்லுகின்றார். இந்த உலகத்தில் பின்பற்றத்தக்கவர் ஒரே ஒருவர் தான். மற்ற அநேக மனுஷர்கள் அநேக சமயங்களில் சரியாக நடந்து கொண்டாலும் சில சமயங்களிலே கோணலாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் வாழ்வின் முழுமையாக கடைசி வரை நேராக நடந்து கொண்டவர், தேவனுடைய வார்த்தைகளை உடையவர் தேவனும் தேவகுமாரனுமாய் இயேசு கிறிஸ்து. எனவே அவரை பின்பற்றுவோம். அவருடைய வசனங்களை கொண்டு நம்மை நேராக்கிக் கொள்வோம். சங்கீதம் 119:160, உடைய வசனம் சமூலமும் சத்தியம், உடைய நீதி நியாயம் எல்லாம் நித்தியம். யோவான் 13:15, நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். 1 பேதுரு 2:26, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சோடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். நாம் கர்த்தருடைய செம்மையான வழியில் நடப்பதென்றால் அவருடைய வசனத்தை விட்டு விலகாமல் நம்மை நேர் செய்து கொண்டு கர்த்தருடைய வழியிலே நடப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.